வெல்கம் டு தமிழ் மணிதி சேனல். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்திருக்காரு. பயங்கரமாக படிப்பார் போல், நல்லா படிச்சிருக்காரு. பட் வேலை கிடைக்கவே இல்லை. நிறைய ஜாப் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கவே இல்லை, வேலையே கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட மைண்டும் அவரோட ஹார்ட்டும் சண்டை போடுறாங்க. மைண்டு சொல்லுது, இல்லை இவன் கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு நாள் வெளியே வருவான், இவன் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணானா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஹார்ட்டு சொல்லுது, இல்லை அவ்வளோதான் அவனுக்கு, இவன் அவ்வளோதான் முடிஞ்சு, இவன் வந்து எதுக்கும் லாய்க் இல்லை அப்படின்னு சொல்லி ஹார்ட் சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் மைண்டுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை சொல்லிச்சு, இங்கே பாரு இவர் நனக்கும் எனக்கும் ஒரே முதலாளி தான், இவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், இவர் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவரும் நல்லா இருப்பார். ஸோ நீ வந்து அவரை டீமோட்டிவேட் பண்ணாத, நீ நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு போய் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும், நான் நினைக்கிறது ரெண்டாவதாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நீ எப்பயும் அவரை டீமோட்டிவேட் பண்ணாமல், இது ஒரு பிரச்சனை இல்லை, இதிலேருந்து நம்ம எந்திச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நீ ஃபஸ்ட்டு அந்த தாட்டை அவருக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மை தானங்க, நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் சொல்கிறது நம்ம மைண்டுக்கு போகும். நம்ம ஹார்ட் சொல்லும், அவ்வளோதான் முடிஞ்சு, இனி ஒன்றுமே இல்லை, நம்ம அவ்வளோதான், இனி நம்ம எந்திரிப்போமானே கூட தெரிலையே, இந்த சொசைட்டியில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளை குறைச்சி 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 சொல்லும். ஆனால் மைண்டு வந்து, ஹார்ட் 20 நிமிஷம் பேசிச்சுன்னா மைண்டு 1 நிமிஷமாவது பேசும். மைண்டு சொல்லும், விடு பார்த்துக்கலாம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டு சொல்லும். ஆனால் அந்த மைண்ட் சொல்ல நம்ம கேட்கவே மாட்டோம். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் எப்பயும் உங்கள் ஹார்ட்டை வந்து ஏமாத்த பழகுங்க. அது டக்குன்னு நொந்து போயிடும் ஹார்ட்டு. ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஒரு தோல்வி நமக்கு நடந்துருச்சுனோடனே அந்த ஹார்ட்டு வந்து வீக் ஆயிரும், உடனே சொல்லும், அவ்வளோதான் நீன்னு சொல்லும். அப்போ நிதானமாக உட்காருங்க, ஒன்று மட்டும் சொல்லுங்கள் உங்கள் ஹார்ட்டை, இதையும் நான் கடந்து போவேன், இது ஒரு விஷயமே இல்லை, டைம் வில் ஹீல் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது, இன்றைக்கி நம்ம நினைப்போம் இந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கே, அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் தாங்கவே முடியல, இதுலேருந்து எப்படி மீள போகிறேன்னு நினைப்போம். அதே கஷ்டம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமோ இல்லை 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த கஷ்டம் வந்து ஆறிடும், புண்ணு மாதிரி தான் வலிக்கும், 2 வீக்ஸில் ஆறிடும், அப்புறம் தழும்பாக இருக்கும், அப்புறம் தழும்பு காணாமல் போயிடும். இதே மாதிரி தாங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே. இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். எதுக்குமே துவண்டு போய் உட்காந்துடாதீங்க. சப்போஸ் அந்த நம்ம இந்த கதையில் பார்த்த மாதிரி அவரோட ஹார்ட் எப்படி அவரை டீமோட்டிவேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி உங்களோட ஹார்ட்டும் உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். அந்த சிச்சுவேஷனில் டீமோட்டிவேட் ஆகாதீங்க, உட்காந்து உங்கள் ஹார்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏமாத்துங்க, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கூடயே ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க. அடுத்தவங்களை தேடி போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்கள் பேச்சை உங்களாலே கேட்க முடியல, அடுத்தவங்க பேச்சை எப்படி நீங்கள் கேட்பீங்க? ஃபஸ்ட்டு உட்காந்து நிதானமாக உங்கள் ஹார்ட்டை ஏமாத்துங்க, உங்கள் ஹார்ட்டிட்ட பேசுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அந்த கமெண்ட்ஸில் என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா மட்டும் கமெண்ட் பண்ண தேவையில்லை, பிடிக்காட்டினாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.